நேற்று காலமாக சரியா 11 மணியிலிருந்து எங்கள்ட பாலமோட்ட பகுதியில் அமைந்திருக்கிற எங்கட முன்னணி காவலர்கள் 4 நிலையிட ஊடறுத்து எங்கட முன்னணி காவல் நிலையில் 4 கைப்பற்ற நோக்கோட எதிரியானவன் வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு பட நடவடிக்கையை செய்திருந்தவன். ஒரு ஆட்லரி பல்குழல் வெடிகணை உந்து செலுத்தியல் மோட்டார்கள் கடும் ஒரு ஃபயர் பவரோட இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருந்தவன். அதுக்கு எதிராக அந்த காவல் நிலையில் நின்ற எங்கண்ட ஒவ்வொரு போராளிகளும் கடுமையான முறையிலே ஒரு முற்கத்தனமான ஒரு சண்டையை மேற்கொண்டிருந்தார். எங்கண்ட சிறப்பு முறியடிப்பு அணி ஒன்று அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று ஏற்பட்டது. அப்போ எங்கள் சிறப்பு முறியடிப்பு அணி வந்து அந்த 4 நிலையிலும் ஊடகத்திருக்கிற அந்த இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்காக உடனே அந்த நாங்கள் அந்த நிலையிலுக்கு சென்றுட்டோம். இப்போ சென்ற உடனே எதிரியானவன் வந்து அந்த தன்னோட தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வேணும் இருந்ததால் எங்கண்ட அணியெல்லாம் அந்த அவன்ட சூட்டு வலுவுக்கு ஏற்ற மாதிரி கணக்கான பொசிஷன்களில் பிரித்து விடப்பட்டு ஒரு எங்கண்ட உச்சகட்ட முறியெடுப்பு தாக்குதலை நாங்கள் எதிரியானவனுக்கு எதிராக மேற்கொண்டோம். அவரோட தாக்குதலை மேற்கொண்டிருக்கக்குள்ள எதிரியானவன் எங்களுக்கு எதிராக மேற்கொண்ட அந்த தாக்குதலை தொடர்ந்து மேற்கொள்ளாத ஒரு தாக்குதலை தான் நாங்கள் மேற்கொண்டாங்க. அப்போ அதனால் அவன்ட எதிரிக்கு அந்த ஒரு அதிகமாக வந்த எதிரியானவன் நோக்கி நாங்கள் சரமாரியான சூட்டை வழங்கிக்குள்ள அவன்ட காயங்கள் சாவுகள் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலாம் போயிட்டு. இப்போ அந்த கட்டத்தோட அவன் அந்த முறை அவன்ட மூவண்ண தாக்குதலை வந்து ஓரளவுக்கு ஓஃப் பண்ணப்படுது. எங்களோட முறையெடுப்பு அணியால் அந்த தாக்குதல் வந்து ஓஃப் பண்ணப்படுது. அப்படியான இருக்கக்குள்ள எங்களோட டீம் வந்து எங்களோட காப்பரண்ணன் நோக்கி அப்படி மூவ் பண்ணுது. மூவ் பண்ணி இருக்கக்குள்ள அவன் அவன்ட காயப்பட்ட மற்ற இறந்த உடலங்களை இழுத்து கொண்டு பின்வாங்கியபடி ஒரு சரியான ஒரு பேதியான நிலையில் இழுத்து ஓடிய வண்ணம் இருந்தான். அப்படி நடந்து கொண்டிருக்கக்குள்ள எங்கண்ட முறியெடுப்பு அணியும் அந்த காவரனில் நின்ற எங்களோட ஏனிய போராளிகளும் வந்து அந்த மூவ் பண்ணி கொண்டிருந்த அந்த எதிரியானவன் அவன்ட பழைய நிலைகளுக்கு மிகவும் கட்டு மூர்க்கத்தனமான சண்டையின் பிற்பாடு அவனை கலைக்கக்கூடிய மாதிரி இருந்து எதிரியானவனுக்கு சிங்கள எதிரிக்கு வந்து நாரிய முகர்ச்சி போட்டு தான் அனுப்பியிருக்கலாம். அந்த எதிரி வந்து நீ எங்களுக்கு வந்து சண்டை வரைய மாட்டான். அதே மாதிரி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார், நாங்கள் வன்னியை வெகு விரைவில் மீட்போம். அந்த அவரோட கூற்றுக்கு நாங்கள் நேற்றைய நடிகையோட அவர் ஓரளவு அந்த கொள்கை அந்த கருத்தை நீ இன்னொரு மேடையில் பேசக்கியோ அப்படின்னு நிகழ்வில் சொல்லிக்கோ சொல்ல மாட்டான்றதை நாங்கள் அந்த அளவு தான் கொடுத்துருக்கோம். பாப்பாண்டன்ற தலைமையகங்கள் அவர்கள் கொமாண்டுங்களை நாங்கள் இறங்கினாங்கள். அவற்றை நெறிப்படுத்தலில் வந்து அவற்றை செயற்பாடு என்ன மாதிரி சொன்னாரோ அதன்படி எங்களோட பொக்கெட் டீம் இறக்கி வந்து 4 முன்னேற்ற முயற்சியை வந்த இராணுவத்தை அடிச்சு நொறுக்கினாங்கள். இணைச்சு கூட பார்க்குற அவ்வளோக்குன்னா டெத்தவும் சதையும் தோலுமாக தான் கிடந்துச்சு அந்த இடத்துல. என்னோட சொன்னால் கரகல வெப்பங்கள் ரைவிடுகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். இது ஸ்ரீலங்கா இராணுவத்திட்ட என்னென்ன வெப்பம் கிடக்குதோ முழு வெப்பனையும் அங்கே பயன்படுத்தப்பட்டு சின்ன ஒரு ப்ரெஷரோடான் பெறப்பட்டது. இப்போ எங்கட மண்ணை பிடிக்க வர்றதுக்கு அவன்கிட்ட சொருச்செடிகளுக்கு இஞ்ச இடம் இல்லை. பாலமோட்டை என்று சொன்னால் விடுதலை புலிகள் என்ற இடம், அதுக்கும் சிங்களவனுக்கும் இங்கே தொடர்பு இல்லை. அப்போ நாங்கள் வந்து தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் தளபதிமார் சொல்கிறாங்க. தளபதிமார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். என்னோட சொன்னால் 4 காவலர்கள் புள்ளா பிடிக்கிறதுக்கு புள்ள வந்துட்ட ப்ரெஷரை கொடுக்கல நாங்கள் புள்ள எங்களோட கவுண்டர் டெக் டீமை கொண்டு வராக்குறோம்.
வாப்பாண்ட அவர் சொல்றாரு எப்படி என்னென்ன வியூகத்துல ராக சொல்லியிருக்க, நான் அந்தந்த வியூகத்துல ஆகலை கொண்டு போறேன், கொண்டு போய் அந்தந்த புகை டீமா கொண்டு ராக்குறேன், ராக்கி போட்டு அடிக்க துவங்க போறேன், துவங்க கிளங்கட எரிகனை சூட்டு ஆதரவு, அதான் எரிகனை சூட்டு ஆதரவோட நாங்களும் கூட டீமா உள்ள என்ன பண்றோம், என்ன பண்ணி அடிக்கிறது போக சிங்களவன் கத்துறான், சிங்களத்தால கத்தி கத்தி ஓடுறான், புள்ளி கொட்டி வந்துட்டு நீங்க இங்க ஏழாண்டு கத்தி கத்தி ஓடிக்கொண்டிருக்கேன், நாங்க அடிச்சு கொண்டிருக்கோம், அவன் வெடி பொருட்கள் அப்படி கேவப்பான்கள் அப்படி முள்ளு சாமான்கள் தெத்த பாராத்தான் கிடந்துச்சு போய் அவன் அவன் நினைச்சான் விடுதலை புலி என்றது ஒரு வித்தியாசமான ஆக்கள் அண்டை எதிர்பார்க்கிற அவருக்கு அப்பதான் தெரிஞ்சு, நேற்று தான் அவர் தெரிஞ்சு சின்ன சின்ன தாக்குவல ஏற்பட்டிருந்தவர், நேற்று தான் நாங்கள் எங்களோட ஒரு பெரிய பலமான தாக்குவலை கொடுத்த நாங்கள் கொடுக்க அவருக்கு விளங்கியிருக்கு என்ன விடுதலை புலிகள் ஆறன்ற அவர் விளங்கியிருக்கு, நாங்கள் ஆற்ற படையை நிறாங்கியிருக்கின்ற விளங்கியிருக்கு, இப்ப இதுல இருந்து அவர் சிங்களவன் ஒன்று எதிர்பார்க்கணும் மங்களே சொன்னா இனிமேல் இந்த சொருச்சொட்டைக்கு பாலமோட்ட பகுதியில் சொருச்சொட்டை விடையலாது அவர் ஏழு மட்டும் ஒற்றாடு ஒற்றி இஞ்சி கூட கால் இனி வச்சு பார்க்கட்ட கால் நொறுக்குவான் எங்களோட மோட்டார் சூடுகள் மற்ற எங்கள்கிட்ட இருந்த வெப்பன் பவர்களை பாவச்சு என்ன அடிக்கிறோம் அடித்தா அவனுக்கு சிங்கள இராணுவத்துக்கு என்ன என்ன செய்யறன்ற ஒரு தியப்பு அதாவது ஒரு தியப்பு தாக்கல் தான் அது அவன் வந்து இந்த இடத்துக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டான் பலமோட்ட பகுதியில் இப்படி புலிகள் செய்வார்கள் அப்படி ஒரு தியப்பு தாக்குதலோட அடிச்சு மூணு அவனுக்கு என்ன செய்யறான் தெரியாமல் விட்டு தெரியறான் ஓடுறான் கத்துறான் குளறான் அப்போ எங்களோட போராளிகள் என்ன மச்சான் சிங்களம் கத்துறான் அடி அடின்னு சொல்லி ஒரு மூர்க்கமான ஒரு சண்டையை தான் பிடிச்சார் பிடிச்சி நாங்கள் உடனடியாக அந்த காவலர் என்ன இற வேண்டாம் கைப்பற்றோம் ஒன்று சொல்ல வைக்கிறோம் இனிமேலும் இந்த பாலமோட்டை பகுதிக்கு வருவானா இருந்தால் இதை விட அதிகமான இழப்புகளை இராணுவம் சந்திக்க வேண்டி வரும் சந்திப்பானன்றது எங்களுக்கு நிச்சயம் உறுதியாக இருக்கும் இனிமேல் நாங்கள் இதுவரை இப்போ இந்த தாக்குதலில் வந்து நாங்கள் சில இராணுவ தளவாடங்கள் எடுத்துருக்கிறோம் ஆனால் இனி வருவானா இருந்தால் கட்டாயம் அதாவது எங்களோட ஏனையின் ரோட்டால் அவன் உடலங்களை அனுப்புறதுக்கு நாங்கள்